Hi guys, welcome back to Rs.6.40 Lakh. Tata Motor CNG variant vandu launch pannirukanga. Totally India la rendu models la vandu kondu vandirukanga. Tata Tiago, Tata Tiger. Recent ah India la paathom appadina CNG cars ku vandu people mathiyila vandu varaveppu vandu nariya irundite irukku. Ipa recent ah paathom appadina Maruti Suzuki ki vandu Celerio vandu launch pannirukanga CNG variant. Ipa adha thodandhu Tata paathom appadina ungalku Tiger li seri Tiago rendu lime vandu ungalku CNG unit vechi ungalku vehicle vandu eduthu vandirukanga. Idhila enna price oda vandu kudukuranga, enna variants la vandu kedaikudhu, enna features ellam kuduthirukanga appdi solla டீடைல்டா இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து CNG வேரியன்ட் பார்த்தோம் அப்படினா 4 கீ பில்லர்ஸ் வச்சு தான் மெயினா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா 퍼ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா என்ன சொல்றாங்க அப்படினா பெஸ்ட் இன் கிளாஸ் பவர் வந்து இந்த வெஹிக்கில கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு சொல்றாங்க. சிட்டில ஈஸியா வந்து நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். அப்புறம் எஃபோர்ட்லெஸ் டிரைவ் இன் எவ்ரி டெரைன். எல்லா டெரைன்லயும் நீங்க வெஹிக்கில் பாத்தீங்க அப்படினா நல்லாவே இருக்கும். சஸ்பென்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தோம் அப்படினா சூப்பரா வந்து உங்களுக்கு ட்யூன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே 1.2 ரிவெட்ரான் இன்ஜின் தான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சிஎன்ஜி வேரியன்ட்லயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல மேக்ஸிமம் பவர் பார்த்தோம் அப்படின்னா 73 பிஎஸ் வந்து கிடைக்குது. சிஎன்ஜி வேரியன்ட்ல இந்த செக்மெண்ட்ல இதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டாடா மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாடா டியாகோ வந்து சிட்டி டிரைவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கும். ஆல்ரெடி நார்மல் வேரியன்ட் யூஸ் பண்றவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க எப்படி இருக்கும் சிட்டி டிரைவுக்கு அப்படின்ட்டு. சேம் டிரைவிங் டைனமிக்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே வந்து சிஎன்ஜி வேரியன்ட்லயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். கிளட்ச் லைஃபும் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஹில்ஸ்ல போறோம் அப்படின்னா சிஎன்ஜி வேரியன்ட் வந்து கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லா மைண்ட்லயுமே இருந்துட்டே இருக்கு. டாடா என்ன கிளியர் பண்றாங்க அப்படின்னா நாங்க வெஹிக்கிள் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா கியர்ஸ் வந்து லோ பண்ணி கரெக்டா புஷ் பண்ணி வந்து ஏறிடும். இல்ல அப்படின்னா வந்து பெட்ரோல் மோடுக்கு வந்து சுவிச் ஆயிட்டு கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெரைன்ல வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு டாடா வந்து அசூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரியல் லைஃப்ல ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதனால சஸ்பென்ஷன் உங்களுக்கு வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராவே இருக்கு. நெக்ஸ்ட் கீ பில்லர் பார்த்தோம் அப்படின்னா ஐகானிக் சேஃப்டி. இப்ப இந்தியன் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றாங்க. முன்னாடி எல்லாமே பிரைஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்தியன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து கேட்கறாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, சேஃப்டியில அவங்க வந்து இப்போதைக்கு வெஹிக்கிள் வந்து சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க 5-star ரேட்டிங்ல. அதே மாதிரி சிஎன்ஜி வேரியன்ட்லயே உங்களுக்கு ரைடிங் சேஃப்டி எல்லாமே வந்து சூப்பரா வந்து பக்காவா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹை ஸ்டன் சீல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. டியூவல் ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வித் ஈபிடி இருக்கு. கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து சிஎன்ஜி வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட் சூப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதனால உங்களுக்கு லீக் ப்ரூஃப் எது அந்த மாதிரிலாம் வந்து எந்த இஷ்யூமே கிடையவே கிடையாது. துருப்பிடிக்காது மெயினா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கேரண்டியா வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து தெர்மல் இன்சிடென்ட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர் ஏதாவது கேட்ச் ஆக போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிஎன்ஜி ஃபியூல் வந்து போறது வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபியூல் வந்து உங்களுக்கு போகவே போகாது. ரிமைனிங் இருக்க ஃபியூலும் பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு வந்து ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆயிரும். இல்ல அப்படின்னா ஃபயர் ஏதாவது கேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வெஹிக்கிள் வந்து பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ரிமைனிங் இருக்க ஃபியூல்ஸ் எல்லாமே வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது தெர்மல் இன்சிடென்ட் ஏதாவது நடந்தா மட்டும். நெக்ஸ்ட் லீக் டிடெக்ஷன் ஃபியூச்சர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளா இருக்கு. சிஎன்ஜி வந்து உங்களுக்கு லீக் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் மோடுக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் வந்து வெஹிக்கிள் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மைக்ரோ சுவிட்ச். இது வந்து உங்களுக்கு ஃபியூல் லிட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஃபியூல் லிட் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். அடுத்து நீங்க ஃபியூல் லிட் வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து இன்ஜின் வந்து ஆன் ஆகும். இது வந்து சேஃப்டி ஃபியூச்சரை கன்சர்வ் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கீ பில்லர் வந்து இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. இப்போ ரீசன்ட் டெக்னாலஜிஸ் வந்து என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து டாடா வந்து இந்த வேரியன்ட் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎன்ஜி வேரியன்ட்ல வந்து எப்படி வந்து மோஸ்ட் அட்வான்ஸாக கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து டாடா வந்து இந்த கார்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து சிங்கிள் அட்வான்ஸ் ஈசி. இந்த ஃபியூச்சர் இருக்கனால பெட்ரோல் மோடுக்கும் சிஎன்ஜி மோடுக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் மெயின் ஃபியூச்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் ஸ்டார்ட் இன் சிஎன்ஜி. இது வந்து எப்பயுமே வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெட்ரோல் மோட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி மோட்லையும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டாடா வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஓவர். இது வந்து ஃபியூல் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் மோடுக்கு வந்து உங்கள் வெஹிக்கிள் வந்து மாறிடும். நெக்ஸ்ட் சேஃப்டி ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணணும் பட் சேஃப்டியாகவும் பண்ணணும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா NGV1 ரிஸ்ட்ராக்டபிள் ஸ்பெஷல் நாசில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஃபியூல் வந்து ரீஃபில் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கன்வென்ட்டாக பார்க்குறதுக்கு. ஸோ சிஎன்ஜி ஃபியூல் காஜு, பெட்ரோல் ஃபியூல் காஜு, பெட்ரோல் மோட் ஆக்டிவேட்டடு, சிஎன்ஜி மோட் ஆக்டிவேட்டட், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக கிளியராகவே உங்களுக்கு டிஸ்பிளேல தெளிவாக பார்த்துக்கலாம். லாஸ்டான கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வந்து இம்ப்ரெசிவ் கீ ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் நம்ம டாடா டியாகோவில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸ் இம்ப்ரெசிவான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு க்ரோமில் வந்து கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து புதுசாக வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தான் உங்களுக்கு நியூ
impressive features. உள்ள இன்டீரியர் பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு பிரீமியம் டாஷ்போர்டு வந்து கொடுத்திருக்காங்க. டுவல் கலர்ல வந்து இன்டீரியர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்திருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் டாடா டைகர்ல வந்து புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா ரெயின் சென்சிங் வைப்பர், ஆட்டோமேடிக் ஹெட் லாம்ப்ஸ், டுவல் டோன் ரூஃபும் இதுல உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. உள்ள இன்டீரியர் பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு புதுசா வந்து டுவல் டோன்ல பீச் கலர்ல இன்டீரியர் கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. இது வரைக்கும் பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு கீ பில்லர்ஸா வச்சு உங்களுக்கு இந்த வேரியன்ட் வந்து டாடா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா பாக்கும்போது உங்களுக்கு டெக்னாலஜி, ஃபியூச்சர், சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கலந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி வேரியன்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து டாடா ரெடி பண்ணியிருக்காங்க. டாடா டியாகோ சிஎன்ஜி வேரியன்ட்ல கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து உங்களுக்கு மிட்நைட் பிளம்னு டியாகோல கொண்டு வந்திருக்காங்க. அது போக நாலு கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைகர்ல பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ரெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அது போக நாலு கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து டைகர்ல வந்து அவைலபிளாக இருக்கு. சிஎன்ஜி வேரியன்ட்ல டியாகோ சிஎன்ஜி வேரியன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து நாலு வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. அதுக்கேற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கீழே பேரலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைகர்ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ரெண்டு வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டாடா மோட்டர்ஸ் வந்து டியாகோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 6 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இசட்எக்ஸ் பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 lakhs 52,000 வரைக்கும் உங்களுக்கு போகுது. இதே டைகர் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ரெண்டு வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 lakhs 69,000 கிட்ட வருது. உங்களுக்கு டாப் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 8.3 lakhs கிட்ட வந்து. நெக்ஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளுக்குமே வந்து உங்களுக்கு 26.49 km/kg வந்து உங்களுக்கு கிளைம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்ட்ல வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டாடா மோட்டர்ஸ் வந்து சிஎன்ஜி வேரியன்ட் வந்து நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், பிரைஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசென்டா வந்து செமையா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக சிஎன்ஜி வேரியன்ட்ல என்ன சேஃப்டி மெசேஜ்லாம் வந்து கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடால புதுசா லான்ச் ஆயிருக்க டாடா டியாகோ சிஎன்ஜி, டாடா டைகர் சிஎன்ஜி ரெண்டு வெஹிக்கிளுக்கான டீடைல் ரிவ்யூ தான் ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த டாடா கார் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கீழ கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உடனே நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து ஒரு நல்ல அப்டேட்டோட உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.